அன்பார்ந்த வேலை தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது நம்ம மூவி ரிவ்யூஸ்ல டைரக்டர் கே பி தனசேகர் இயக்கத்தில் வந்திருக்க குருமூர்த்தி படத்தை பத்தி பார்க்க போறோம். குருமூர்த்தி இந்த படத்துல ஒன்லைன் வந்து ராம்கி தன்னோட சொந்த தேவைக்காக ஒரு 5 கோடி பணத்தை கார்ல கொண்டு போய்கிட்டு இருப்பாரு. போற வழியில இந்த பணத்தை யாரும் திருடிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த நட்டி சார் அவர் அந்த படத்துல போலீஸா நடிச்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கிறாரு. அவர் அந்த படத்தை மீட்டு ராம்கி கிட்ட கொடுத்தாரு இல்லைங்கிறதா இந்த படத்துல ஒன்லைன். இந்த படத்துல ஹீரோவா நட்டி சார் பண்ணிருக்காரு. அப்புறம் ராம்கி, மனோபாலா இப்படிங்கிற நிறைய ஆர்டிஸ்ட் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நட்டி சார் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஒரு போலீஸ் உண்டான மெனக்கடல், அப்புறம் போலீஸ் சின்ன சின்ன விஷயங்கள், அப்புறம் என்னென்ன பண்ணுவாங்க போலீஸ், என்ன போய் விசாரிப்பாங்க அப்படிங்கறத ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு படத்தை சொல்லலாம். ஆனா மொட்டராஜேந்திர காமெடி அங்கங்க லைட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவுமே வழக்கமா ஒவ்வொரு கேரக்டர் பண்ணுவாரு, இதுல வந்து காமெடி ரோல் பண்ணிருக்காரு. அவர் காமெடியுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் மனோபாலா சார் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் காமெடி பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டும் காம்பினேஷனுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல மியூசிக் வந்து சத்யதேவ் உதயசங்கர் அப்படின்னு ஒருத்தர் மியூசிக் பண்ணிருக்காரு. அவர் மியூசிக் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. போலீஸ்க்கு உண்டான பிஜிஎம், அப்புறம் த்ரில்லருக்கு உண்டான ஒரு பிஜிஎம், அப்புறம் வில்லனுக்கு உண்டான பிஜிஎம் எல்லாம் ரொம்பவே சூப்பரா போட்டிருந்தாரு. மியூசிக் லைட்டா லைட்டா கொஞ்சம் போர் குவாலிட்டி மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் தான் சின்ன மிஸ்டேக். மித்தபடி மியூசிக் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஓபி வந்து தேவராஜ் அவர்கள் பண்ணிருக்காங்க. அது சாங்ஸ் ஃபுல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவரோட மைனஸ் என்னன்னா கேமரால 3 ட்ரோன் ஷாட் வருது படத்துல. அந்த 3 ட்ரோன் ஷாட்டுமே குவாலிட்டி ரொம்ப ரொம்பவே மட்டமா இருக்கு. அது என்ன காரணம் தெரியல, ஒருவேளை அவங்க எடுத்துருக்க பட்ஜெட் விதமா கூட இருக்கலாம், அதனால என்னவோ அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து எஸ் என் ஃபாசில் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சின்ன ஒர்க்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நட்டி சார் தான். அந்த போலீஸ் கேரக்டரே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொண்டு போன கதை நகர்ந்த விதம் தான். ஏன்னா அந்த படம் காணாம போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்திட்டா மாற மாதிரி இந்த சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி சீன் வருது, அதில் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. திடீர்னு காமெடி சீன்லோ இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டான சீன் போயிட்டு இருக்கு, திடீர்னு சாங்குக்கு போயிருந்தாங்க. அந்த டேரக்டர் அந்த இடத்துல சாங் ஏதோ வைக்கணும்னு ஆசை நினைக்கிறேன். சாங் வச்சிட்டாரு, திடீர்னு அங்கே சாங்குக்கு போயிருது. சாங்குக்கு போயிட்டு திருப்பி உள்ள வருது. திருப்பி அவர் இதுல போலீஸ் 3 பேர் பண்ணியிருக்காங்க, நட்டி சார், மனோபாலா சார், அப்புறம் இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து திடீர்னு கார் ஓட்டுறது மாதிரி கட்டுறாங்க, திடீர்னு ஒரு இடத்துல சர்ச் பண்ண மாதிரி கட்டுறாங்க. ரொம்பவே இதுல கன்ஃபியூஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டேரக்டர். இதெல்லாம் ரொம்பவே குறைச்சிருக்கலாம். இன்டர்வலுக்கு அப்புறமே சூப்பரா இருக்கும்னு பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு படம். இது வந்து மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சது திரைக்கதை படத்துக்கு. ஸோ ஓவராலா குருமூர்த்தி பாத்தீங்கன்னா என்னதான் படம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க.